வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களை, வெற்றிகரமாக 28வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் வந்திருக்கிறோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரிய பயணத்தில் மிக வலிமையோடு உறுதியாக கடந்து வந்துட்டுருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப 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 சந்தோஷம் அன்பான சகோதரர்களே. இன்றைக்கி வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். சகோதரர் கேட்டிருக்காரு, வாழ்க வளமுடன் பிரகாஷ் பிரதர், ஐ ஹாவ் டன் சுவாதிஷ்டான சக்ரா மெடிடேஷன் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வாட்ச் சம் சினிமா சாங் அர்ஜஸ் கம் அண்ட் ஐ இமீடியட்லி டிட் விந்து ஜெயம். மை எனர்ஜி இஸ் இன் மூலாதாரா அண்ட் ரைசஸ் இமீடியட்லி டு துரிய சக்ரா ஆஃப்டர் டன் விந்து ஜெயம். இட் லுக் லைக் ரோலர் காஸ்டர் ரைட் டு மீ ப்ரோ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹிடன் எனர்ஜி இஸ் லைக் ஹோல்டிங் நைஃப். இஃப் இட் இஸ் யூஸ்டு ப்ராப்பர்லி தென் ஓன்லி இட் கேன் பி பெனிஃபிட்டட் அன்லெஸ் இட் லுக் லைக் அவுட் ஃபார் அவர் ஓன் ஹேண்ட்ஸ் கட் ஃபார் அவர் ஓன் ஹேண்ட்ஸ் கூடு விட்டு கூடு பாயறது இட் இஸ் பாசிபிள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இது பிரச்சனை, குண்டலினி சக்தி. நாம் அதனால தான் முறைப்படி பயிற்சிகளில் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். எப்போ நம்ம குண்டலினி பயிற்சி கொடுத்தோம், ஹீலர்ஸ் மோடில் தான் கொடுத்துருக்கோம். ஹீலர்ஸ் மோடுக்கு வர வரைக்கும் நீங்கள் எத்தனை பயிற்சிகளை தாண்டி வந்திருப்பீங்க, எத்தனை காலகட்டங்களை கடந்து வந்திருப்பீங்க. 2-3 வருடங்கள் ஆகிருக்கும் இல்லைங்களா பலரும் ஆரம்பத்துலேருந்து வர்றவங்களுக்கு. புதுசாக வர்றவங்க வேகமாக விஜயம் பயிற்சிக்குள்ளே வந்துடும்ன்ட்டு வராங்க, அப்படி அல்ல. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக முடிச்சுட்டு பொறுமையாக விந்துஜயம் பயிற்சி செஞ்சு பிரம்மச்சரியத்திலும் நிலச்சி உங்கள் கவனத்தையும் மனதையும் இந்த ஃப்ளோவில் இணைச்சு கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு முழுமையான பலனும் கிடைக்கும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சுவாதிஷ்டான சக்ரா மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சினிமா பாட்டை பார்த்தீங்கன்னா அதை விட கொடுமை எதுவுமே இல்லை ஆச்சுங்களா. நல்ல வேலை விந்துஜயம் பயிற்சி செஞ்சு நீங்கள் துரியத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் சேஃப் பண்ணிட்டீங்க. அப்படி தான், அதற்காகத்தான் பயிற்சிகள். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குண்டலினி பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கும் ஒரு யோகியாக மாறிவிட்ட காரணத்தினால் உண்மையிலேயே நீங்கள் சொன்னதுதான் அது இருமுனை கத்தி போல. புரிஞ்சுதுங்களா, இருமுனை கத்தி போல. நீங்கள் வந்து அதை வச்சு மொன்ன கத்தியை வச்சு சுற்றிட்டு இருந்தது 2 ஷார்ப்பான கத்தியாக இருக்குது. 2 ஷார்ப்பாக இருக்கிற கத்தியில் இப்படி தான் சுற்றணும், இப்படி குத்தக்கூடாது சரிங்களா. அப்போது அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மனநிலையை தூய்மையாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகள் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் சரிங்களா. இந்த தவறான விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் வந்து சினிமா பாட்டு இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னாலே அது இயல்பாகவே சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு போயிடும் சரிங்களா. நீங்கள் சினிமா பண்ணீங்க, குண்டலினி நீங்கள் சுவாதிஷ்டான சக்கரம் பண்ணிவிட்டு சினிமா பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் வந்துடும், பயங்கரமான ஒரு ஸ்டேஜுக்கு போய் அப்படியே ஆகாயத்தில் பறக்கறக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த காம உணர்வுகள்னால. ஆனால் அதே நீங்கள் வந்து சினிமா பாடல்கள் ப்ளஸ் அது இதெல்லாம் சாதாரணமாகவே போய் இந்த விஷயங்களையெல்லாம் ரொம்ப டெப்த்தாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய குண்டலினி சக்கரங்கள் அந்த உங்களுடைய உணர்வின் மூலமாக அது மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்கே வந்துடும். ஆகவே உங்கள் மனநிலைக்கும் குண்டலினி சக்கரங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதில் இன்னொரு ரகசியமான விஷயம் சொல்கிற பாருங்க, நூல் அப்படின்னு என்ன, நம்முடைய ஐயர்கள்லாம் வந்து நூலு கோர்த்துக்குவாங்க, காமெடி ஆகிப்போச்சு இப்போ. உண்மையிலேயே நூல் என்பது நம்முடைய சுழுமுனை நாடி. புரிஞ்சுதுங்களா, சுழுமுனை நாடி தான் நூல் அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்லுவார். நான் வந்து திருமூலர் காலத்தில் இருந்த விஷயங்களை பற்றி இப்போ இந்த கலிகாலத்தில் பேசிகிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா. அதனால் உங்களுக்கு அது நான் இந்த பூ நூல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே பூ நூல் என்பது என்னன்னு கேட்டால், நூல் என்பது சுழுமுனை நாடி, பூ என்பது மேலை துவாரங்களில் இருக்கும் சகஸ்ரார சக்கரம். பூ நூல் அணிந்தவன் அந்தணன் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. பூ நூல் அணிந்த அப்படின்னா வெள்ளை கலர் நூலை சுற்றிட்டு இருந்தோம்னா உடனே பூ நூல் அணிந்தவனா கிடையாது. அதெல்லாம் பித்தலாட்டம் அது, அல்லது ஒரு சாங்கியம், ஒரு பழக்கம், அவ்வளோதான். ஏன் நாம் பொட்டு வைக்கிறோம், அது ஒரு பழக்கம். அந்த மாதிரி தான் வெறும் பழக்கமாக மாறிடுது. பூ நூல் என்பது நூல், அதுக்கப்புறம் பூ. பூ என்பது நம்முடைய துரிய சக்கரத்தில் இருக்கணும். அந்த நூல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா குண்டலினி சக்கரங்கள். அந்த நூலில் இருக்கும் குண்டலினி சக்கரங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூலில் கோர்த்த மாதிரி ஒரு ஒரு சக்கரங்களுக்கு இத்தனை இதழ் இத்தனை இதழ் இத்தனை இதழ் தாமரைகள் நம்ம முன்னோர்கள் சொன்னது. அது என்ன, நூலகம், நூல்கள். புத்தகத்தை பற்றி சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்களா. அப்போது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுழுமுனை நாடி எனும் இந்த நூலில்
நீங்கள் எந்த மலரில் அமர்ந்து எழுதுகிறீர்கள் என்பதை பொறுத்து அந்த நூலின் தரம் அமையும். புரிஞ்சுதுங்களா? நீங்க ஒரு ஒரு மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் இந்த கதை எழுதுறீங்கன்னா, ராஜேஷ்குமார் கதை, இந்த கிரைம் நாவலு, இந்த காமம் நாவல்கள், அப்புறம் இது போன்ற இந்த மாதிரியான விஷயங்களையா எழுதிட்டு இருப்பீங்க ஆச்சுங்களா? அப்புறம் அதாவது நீ எந்த மனநிலை, என்ன உணர்வுகள், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி சக்கரங்களோடு தொடர்புடையதுங்கிறதுனால, அது வந்து சுழுமுனை நாடிதான் அப்படிங்கிறதுனால, அது நூல் என்பதனால் அந்த நூல் அது பேரே நூல் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நூலகம் அப்படின்னு நம்ம தமிழ் நூலகம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அனைத்து புத்தகங்களும் ஏதேனும் இந்த நூலில் இருக்கும் ஏதேனும் ஒரு மலரில் அமர்ந்துதான் எழுத முடியும். அதாவது நீங்க உணவு பற்றி எழுதுனீங்கன்னா மணிப்பூர்வ சக்கரத்துல தான் உங்களுடைய உயிராற்றல் திணிவடை அதிகமா இருந்திருக்கும். ஒரு ரொமான்டிக் நாவல் அதெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் படிக்கிறீங்க கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரங்களில் தான் இருக்கும். நாம வந்து தமிழ் நூலகத்துல வந்து படிச்சு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிற, அந்த யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா புத்தகங்களுமே நூல் ஆகுனாதுரிய சக்கரத்தில் எழுதப்பட்ட நூல்களை மட்டுமே நம்ம படிக்கிறோம். அதனால அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம அந்த மாதிரி பண்றோம். சரிங்களா? ஏன்னா நாம வந்து இந்த நூல் நூலகம், தமிழ் நூலகத்தில் எழுதப்படும் புத்தகங்கள் வந்து உயர்நிலையில் இருப்பவர்களுக்காக பயன்படும். அல்லது இதுல இன்னொரு ரகசியம் கேளுங்க, நீங்க மேல்நிலை சக்கரங்களில் எழுதப்பட்ட நூல்களை கேட்கும் போது, பார்க்கும் போது, ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய குண்டலினி சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக மேல்நிலைக்கு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? நம் சிந்தனை எங்கேயோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உயிர் ஆற்றல் மேலே வந்து திணிவடைய ஆரம்பிச்சிரும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் என்பது நம்முடைய சுழுமுனை நாடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா பாடல் இது போன்ற விஷயங்களை கேட்கும்போது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இயல்பாகவே உயிராற்றல் திணிவு போக ஆரம்பிக்கும். அல்லது நீங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தில் தவம் பண்ணீங்கன்னாலே, ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னாலே ஒரு சினிமா பாட்டு பார்க்கலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கறக்கும் ஆரம்பிச்சிருவீங்க. அது போன்ற சமயங்களில் எல்லாம் எமர்ஜென்சி பிரேக்காக விந்து ஜெயம் பயிற்சி இருக்குது. நீங்கள் சர்ன்னு பண்ணிட்டு கவனத்தை மேல்நிலையில் வச்சு கொள்ளணும் அப்படின்னு பணியோடு சொல்லிக்கிறேங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 நாட்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் வலிமையோடு வந்திருக்கிறோம். பல சகோதரர்கள் இந்த நம்ம மீட் பண்ணும் வரை தயவு செஞ்சு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு பணியோடு சொல்லிக்கிறேன். இப்போ சித்தர் பாடல்களை பார்த்தலாம். அடுத்தது, மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை பீரும் அதனை பெரிது உணர்ந்தவார் இல்லை, கூறும் கருமயிர் வெண்மயிராவதும் ஈரும் பிறப்பும் ஆண்டு எனும் நீரே. வாழ்க வளமுடன். இது பாருங்க, மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை பீரும் இதனை பெரிதும் உணர்வார் இல்லை. எவ்வளவுதான் சூப்பர் டூப்பராக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணாலும் ஒரு ஒரு இப்படி மாறு திருத்தி, மாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூல்னு எடுத்துக்கலாம், ஆடைன்னு எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் வந்து இருந்த விஷயங்களை பற்றி அவர் சொல்கிறாரு. நம்ம ஒரு உடைன்னு எடுத்துக்கலாம், மாறு திருத்தி வரம்பிட்டு நல்ல பார்டரெல்லாம் போட்டு வச்சிருக்கிற அந்த பட்டிகை அதுவே பிஞ்சிட்டு வரும் ஒரு காலத்தில் பீரும் அதனை பெரிய உணர்வார் இல்லை. இந்த மாதிரி எப்பேற்பட்ட பட்டியை செம்மையாக பண்ணாலும் ஒரு நாள் பிஞ்சிட்டு வரத்தா போகுது. அதே மாதிரி கூறும் கருமயிர் வெண்மயிராவதும் ஆச்சுங்களா, ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே. ஒரு சில ஆண்டுகள்லே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முடியெல்லாம் வெள்ளையாகும், வயசாகும், எல்லாமே போயிட்டுருக்கும். வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க ஆச்சுங்களா. ஏன் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த திருமூலரும் சித்தர்களும் உறுதியாக உறுதியாக சொல்கிறாங்கன்னா, தம்பி அங்கே குழி இருக்குது போய் உழுந்துடாத, 10 ஸ்டெப் வச்சுனா குழி இருக்குது, தம்பி உன்னோட வயசு பொறுத்து உனக்கு 8 ஸ்டெப் வச்சுனா குழி வரப்போகுது, அப்போ நீ போகும்போது போறக்கு முன்னாடியே இறைவனை புடிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக சித்தர்கள் சொல்றதானுங்க. திரும்ப படிக்கிறேன், மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை பீரும் அதனை பெரிது உணர்ந்துவார் இல்லை, கூறும் கருமயிர் வெண்மயிராவதும் ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் நாளை 29வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.